ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். டேர்ம் இன்சூரன்ஸில் இந்த ரைடர்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் நாலு விதமான ரைடர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரைடர்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொடெக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம வந்து 1 கோடி ரூபாய்க்கு நம்ம பாலிசி எடுக்கிறோம், இன்கேஸ் நமக்கு ரிஸ்க் ஏற்படுது, ஒரு 75 இல்லை 80 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நடுவில் இறந்துட்டால் நம்ம ஃபேமிலிக்கு வந்து 1 crore வருது. பட் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 1 crore கவரேஜ் வந்து 10th நினைக்கிறாங்க. 2 கோடி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, சரி 1 crore போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ உங்களுடைய ஜாப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் அடிஷனலாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர்னு ஆட் பண்ணும்போது ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தி வராது. ஆல்ரெடி ஒரு பேசிக் லைஃப் கவர் 1 crore எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அடிஷ்னலாக இந்த ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் எடுத்திங்கன்னா, இன்கேஸ் நம்ம ஆக்சிடென்ட்டில் தவறிட்டோம் அப்படின்னா, 1 crore plus 1 crore வந்து ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் லைஃப் கவரில் 3 விதமான டெத் வந்து கவர் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸில் ஒருத்தர் இறந்துட்டாருனா எப்படி இறக்க வாய்ப்புகள் இருக்குது, 3 வகையாக இறக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, நேச்சுரல் டெத். ஸோ நேச்சுரல் டெத் வந்து லேட்டர் பீரியட் ஆஃப் இயரில் தான் நமக்கு நடக்க போகுது, சடனாக நம்ம நடக்க போகிறதில்ல. ரெண்டாவது, ஏதோ ஒரு டிசீஸ்னால நம்ம இறக்க வாய்ப்புகள் இருக்குது, கேன்சரோ ஹார்ட் அட்டாக்கோ பிரெயின் டியூமரோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸ்னால இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரெண்டாவது வாய்ப்பு. மூணாவது, ஆக்சிடென்ட்ல இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 வகையாக தான் நம்ம வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபோர்த்து வந்து வாலண்டரியா நம்மளே போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்றது, நம்மளே வந்து சூசைட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். சூசைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு கவர் ஆகாது, 1 இயருக்கு அப்புறம் கவர் ஆகும். இந்த சூசைடுன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் 1 இயர் பிளான் பண்ணி பாலிசி போட்டெல்லாம் எதுவும் உங்களுக்கு முடிவு எடுக்க முடியாது. யூஸ்வலாக சூசைடுன்றது ஜஸ்ட் 1 நாள் இல்லை 1 மணி நேரத்தில் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால சூசைடுக்கு என்ன பண்றாங்கன்னா, 1 இயர் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 வகையாக இறக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக இந்த ஆக்சிடென்ட்டில் இறந்தோம் அப்படின்னா, அடிஷ்னலாக 1 crore வந்து ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஸோ பட் இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஸோ ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் வேணாம், வேறு என்ன ரைடர் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்டில் டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி ரைடர். அதாவது ஆக்சிடென்ட் மூலமாக ஏதாவது டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி. டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டினா என்ன அப்படின்னா, நம்மளால் ஒரு வேலை அதுக்கப்புறம் நம்மளால் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறது தான் டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி. அதாவது 2 கண் நமக்கு போகிறது, 2 கை போகிறது, இல்லை 2 கால் போகிறது, இல்லை 1 கை 1 கால் போகிறது, இல்லை 1 கை 1 பாதம் மட்டும் போகிறது, இல்லை 2 பாதங்கள் போகிறது, இல்லை 2 கால் போகிறது, இந்த மாதிரி டோட்டலாக பர்மனண்ட்டாக டிசபிலிட்டி ஆகிற விஷயத்துக்கு அடிஷ்னலாக 1 crore நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ரைடர் தான். ஸோ ஒன்று, நம்ம ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் எடுக்கலாம், இல்லை ஆக்சிடென்டல் டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த ரைடர் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சிடென்ட் ஆகுது இறக்கலை, ஆனால் நமக்கு டிசபிலிட்டி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் சம்பாதிக்க முடியாது, ப்ரீமியம் கூட கட்ட முடியாத சூழ்நிலை வரலாம். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. மூணாவது ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிறது என்ன, நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, பிரெயின் டியூமர் ஏற்படுது, கேன்சர் வருது, கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் இல்னஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது கஷ்டம், ப்ளஸ் நம்மளால் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஸோ அந்த மாதிரி வரும்போது என்னென்னா, அதுக்கான சம் ஷூட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் 10 lakhs எடுத்தீங்கன்னா 10 lakhs, 20 lakhs எடுத்தீங்கன்னா 20 lakhs கொடுத்துருவாங்க. இதுக்கான வெயிட்டிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 180 months சொல்லுவாங்க. இந்த பாலிசி எடுத்து 180 நாளுக்கு அப்புறம் இந்த கிரிட்டிக்கல்னஸ் வந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அந்த கிரிட்டிக்கல்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக ஒரு மெடிக்ளைம் பாலிசி எடுத்திருக்கீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கவர் ஆகும். அடிஷ்னலாக இந்த டயக்னோஸ் பண்ணாலே இந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னாலே அது எந்த அதனுடைய சிவியரிட்டி பார்த்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை நமக்கு கொடுத்துருவாங்க. சில கம்பெனிகளில் மைனர் கிரிட்டிக்கல்னஸ் வந்துச்சுன்னா 25% கொடுப்பாங்க, பட் இதே மேஜர் கிரிட்டிக்கல்னஸ் வந்துச்சுன்னா 100% வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குது. அது என்ன கிரிட்டிக்கல்னஸ்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல ஒரு மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தாலே கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து போதுமானது. ஏன்னா கிரிட்டிக்கல் இல்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லைஃப் டைமில் 1 தடவை தான் நம்ம பே பண்ண போகிறாங்க. இப்போ வருஷம் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம், பட் ஒரு கிரிட்டிக்கல்னஸ் வந்துச்சுன்னா 1 டைமாக தான் செட்டில் பண்ண போகிறாங்க. இதுவே நல்ல ஒரு மெடிக்ளைம் பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்கீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 40 வருஷம் ப்ரீமியம் கட்டுறோன்னா அதில் ஒரு 4-5 தடவை நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம். பட் கிரிட்டிக்கல்னஸ் ரைடரை பொறுத்த வரைக்கும் 1 டைம் தான் பே பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு போக அடிஷ்னலாகவும் இதில் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஃபோர்த் ரைடர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் ரைடர். ஸோ வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் ரைடுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கல்னஸ் வந்துருச்சு, ஏதோ கேன்சரோ ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஏதோ ஒரு பிரெயின் டியூமர் இந்த மாதிரி கிரிட்டிக்கல்னஸ் வந்துருச்சு, இல்லை ஆக்சிடென்ட்டில் டோட்டலாக பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிட்டோம் அப்படின்னா, ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸை கட்ட வேண்டியது இல்லை. ஸோ அந்த ரைடருக்கு பேர் தான் வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் ரைடர். இதுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும், வருஷத்துக்கு வந்து ஒரு 400-500 ருபீஸ் தான் வரும்.
ஸோ இது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரைடர்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அதாவது ரைடர்ஸ் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டியூரேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு பேசிக் லைஃப் கவர் எடுக்கும்போது 85 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. பட் இது மாதிரி ரைடர்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனியில் 75 வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க, சில கம்பெனியில் 80 வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் தான் நமக்கு வந்து பாலிசியும் கவரேஜ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு ரைடருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரீமியம் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாலிசியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டேர்ம் ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனியில் ஸோ உங்களுக்கு எந்த ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனியில் எந்த ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனியில் எந்த ஆப்ஷன்ஸில் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது எந்த கம்பெனியில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.